மாக கரங்களை தட்டி நம் ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா அதிசயநாதரை துதித்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களா
ஒரு பாடலை கூட பாடி நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நல்லவர், வல்லவர், நம்முடைய பாரங்களையெல்லாம் அவர் சுமந்து தீர்க்கிறவர். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவருடைய மகிமை அந்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எரேமியா 16:17-18 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நம்ம ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுட்டா அவரையே நம்ம நம்பிக்கையாக கொண்டிருந்தோமா நம்ம பாக்கியவான்கள். அதில் கீழ் வசனம் பார்த்திங்கன்னா, அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ண காலத்தில் உஷ்ணம் வருகிறதுனால். இந்த வசனத்தை யாராவது நம்ம வாசிக்கலாம். எரேமியா இலை பச்சையாக இருக்கிறதும் இப்போ பாருங்களேன், ஆண்டவர் மேலே நம்ம நம்பிக்கை வச்சுட்டா நமக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது. எரேமியா 17:7-8 நீங்கள் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கின் ஓரமாய் நடப்பட்ட அந்த மரத்தை போல, மழை இல்லாட்டினா கூட தப்பாமல் கனி கொடுக்குற ஒரு மரத்தை போல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வம் நமக்கு கொடுக்குறவராய் இருக்கிறார். எனவே அந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிற நான் பாக்கியவான் என்று சொல்லி நம் ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருமே உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை வைத்தவர்களாக நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிறோம். உண்மை நம்பும் நான் பாக்கியவான், உண்மையே நம்பியிருப்பேன். நம்புவே
ஹலேலூயா. அப்படி ஆண்டவர் மேல நம்பிக்கை வைத்தவர்களாக இன்னொரு பாடலை கூட பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்குரிய வாசலை திறந்துட்டா அதை யாராலும் பூட்ட முடியாது. நம்முடைய எதிரிகளுடைய வாசலை கர்த்தர் அடைத்து விட்டால் அதை யாராலும் திறக்கவே முடியாது. வெளிப்படுத்தல் 3:7 பார்த்தீங்கன்னா, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற தெய்வம். எனவே நமக்குரிய வாசல் ஆண்டவர் திறந்துட்டால் அதை யாராலும் அடைக்கவே முடியாது. நமக்குரிய அந்த எதிரிகள் இந்த கதவை அடைச்சிட்டா அந்த கதவை யாராலும் திறக்கவே முடியாது. நமக்காக நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர், நமக்காக யுத்தம் செய்கிற தேவனை நம்ம எல்லாரும் கூட விசுவாசத்தோடு கூட பாடி அவருக்கு நம்ம இமை செலுத்த போகிறோம். எல்லாரும் விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் நமக்கு செய்ய போகிற எல்லா அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கூட பாடி நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசு கதவை திறந்தார், யாராலும் அடைக்க முடியவில்லை. இயேசு கதவை அடைத்தார், யாராலும் திறக்க முடியவில்லை. இயேசு கதவை
அப்படி நாம் எல்லாரும் கூட எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை பாடி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். நாம் எல்லாருமே எழுந்து நின்று முழு உதயத்தோடு முழு சிந்தையோடு கூட நம்ம ஆண்டவரை பாடி ஆராதிக்க போகிறோம். நம்முடைய ஆண்டவர் அவர் பரிசுத்தமான தெய்வம், துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த 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 பரலோகத்திலே தூதர்கள் எல்லாரும் 24 மூப்பர்களும் ஓய்வில்லாமல் 24 மணி நேரம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று சொல்லி அவரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கு நிழலாக தான் நாம் எல்லாரும் இந்த ஆராதனை நாட்களிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையில நமக்கு நித்திய நித்தியமாக நாம் ஆண்டவரை தான் ஆராதிக்க போகிறோம். இந்த நாட்களிலும் கூட கொஞ்ச நேரத்திலே நாம் எல்லாரும் விடுதலையோடு கூட நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே நீர் பரிசுத்தர் என்று சொல்லி பாடி நாம் அவருக்கு மகிமையை செலுத்த போகிறோம். நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. கேருபின் சீராபீன்கள் போய் ஜீவமை போற்றுதே, உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின் ஜீவமை போற்றிட. கேருபின் சேராபீன்கள் ஓய்வின் ஜீவமை போற்றுதே, உலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின் ஜீவமை போற்றிட. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, இந்த வானமூமியில்லோர் யாவரும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. நீர் பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே, ஓய்வின் ஜீவமை போற்றுதே.
கத்துடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக, கத்துடைய ஆவியானவர் நம்மை ரசிவரும்படியாக நம்ம எல்லாரும் விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம எல்லாரும் ஆவியில் நிரம்பி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். கத்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்ற வசனத்தின்படியாக இந்த கத்தருடைய நாளிலே கத்தர் தம்முடைய ஆவியினாலே நம்மை நிரப்பும்படியாக, நம்மே அவர் அசைவாடும்படியாக, நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு அசைவு உண்டாகும்படியாக, நம்மை பலப்படுத்தும்படியாக, கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக நம்ம எல்லாரும் விட்டு கொடுக்க போகிறோம். கொஞ்ச நேரம் எல்லாருமே தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த அபிஷேகத்தினால் என் நிரப்புங்க ஆவியானவரே, உடைய ஆவியானவரால் நிரப்புங்க ஆவியானவரே, உடைய அப்பா அழகான அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ஆவியானவரே, பாவனுடைய மகிமையினை மூடுவதாக ஆவியானவரே, பாவனுடைய பிரசன்னம் ஆண்டவரே நீ ஆட்கொள்வதாக, உடைய ஆளுகையினை ஆட்கொள்வதாக ஆண்டவரே, அப்பா மக்கள் ஸ்தோத்திரம், உடைய ஆவியானவர் அப்படியே உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரையிலும் ஆண்டவரே எங்களை எல்லாரும் மேலே வழிந்தோடுவீராக, வழிந்தோடுவீராக, எங்களை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களை எல்லாரையும் விடுவிக்கும்படியாக, எங்களை எல்லாரையும் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே மக்கள் ஸ்தோத்திரம், எங்கள் தோல்விகளை எல்லாம் ஜெயமாய் மாற்றும்படியாக ஆண்டவரே, எங்கள் பலவீனங்களை எல்லாம் பலமாய் மாற்றும்படியாக பாமகஸ்தோத்திரம், எங்கள் மேலே கர்த்தர் அசைவாடுவீராக, அசைவாடுவீராக ஆண்டவரே, உடைய கரங்களிலே ஆண்டவரே எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், விட்டுக் கொடுக்கிறோம் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாருமே தேவனை நோக்கி ஆவியானவர் நம்ம மேலே அசைவாடும்படியாக நம்ம விட்டுக் கொடுக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே மக்கள் ஸ்தோத்திரம், நன்றி ராஜா மக்கள் ஸ்தோத்திரம். நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உணவாகட்டும், நரம்புகள் உருவாகட்டும் உம் சிந்தை உணவாகட்டும், ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியானவேவா, ஐயா செய்வாடும் அசைவாடும் ஆவியானவேவா, உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழ வேண்டும், ஒன்று சேர்ந்து முள் மனிதனா
நம்மை நிரப்பி இந்த ஆராதனை நாளிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, சகல பரிபூர்ணத்தாலும் நம்மை நிரப்பும்படியாக, சகலவித சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை நிரப்பும்படியாக, நாம் எல்லாரும் விட்டு கொடுத்து கொஞ்ச நேரம் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பும்படியாக நாம் எல்லாரும் விட்டு கொடுக்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தராவியே நில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே, கர்த்தராவியே நில் அசைவாடிட தாவீதை போல் துதிப்பே.